Hello guys, welcome back from Snipes. ஆமா Snipes. இன்னைக்கு Snipes-க்கு வந்து நான் கிடையாது மாடல். புதுசா ஒரு ரெண்டு மாடல் வந்திருக்காங்க இன்னைக்கு Snipes-க்கு. பிரசாந்த் அப்புறம் பாலா அங்க பின்னாடி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இதோ சாந்தா மூணாவது மாடல். கண்ணுக்கு எதிரிலேயே ஒரு மாடல் இருக்கும்போது நீங்கள் வந்து எட்டு மாடலை வெளியேந்து எடுத்தீங்க. ஆ சொல்லு ஆண்ட்டு ஒரு வார்த்தை ஒன்று கேட்டேன் என்ன பண்ணுவேன். ஆண்டா சாந்தா என்ன உன் கண்ணுக்கு தெரியலையாடா அப்படின்னு கேட்க மாட்டான். யார் டான்ஸ் ஆடனா சத்யா யாரோ டான்ஸ் ஆடிருக்காங்களாங்க. அப்படியே பிடிச்சிக்கோ ஆக நல்லா வரணும் நான் சொன்னேன். பாரு ஷேக் எஃபெக்ட்ஸில் எடுக்கிறோம். கை ஒதுருது ஒதுருதுன்னா அப்போ கூட நானே பிடிச்சிக்கிறேன். கை ஒதுருதும் நாளைக்கு அந்த அண்ணன் யூடியூப் பார்க்க சொல்லு. அவர் இந்த வீடியோவை பார்க்க அமைச்சிக்கிற அவருக்கு. ஆஹா ஆஹா மைக்கேல் ஜாக்சன் கால் ஸ்டெப்ல ஆண்டோ என்ன ஆண்டோ உனக்கு டஃப் கொடுக்குறாரு. மூணு வாக்கா எங்க எடுக்கலையா ஆண்டோ துரோகம்டா இது. உன்னை உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன் நீ என்னை தவிர வேற யாரும் எடுக்கிறது கூடாதுன்னு. என்ன இது இது இன்னமும் பொண்ணு உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிற தலையில முடிய பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க அனல் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. பிரசாந்த் வந்து இப்போ வந்திருக்காரு. பிரசாந்த் பாலா அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஆகிட்டாடா அந்த எட்டு பேர் வந்து ஒரு எட்டு பேர் வந்தாங்க. நாலு நாள் ஆகுது இல்லை ரெண்டு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. டூ வீக்ஸா டூ வீக்ஸ் முன்னாடி அந்த போஸ்ட் போட்டிங்க இது ஸ்னைப்ஸில் என்ன போஸ்ட். ஆமாம் ஸ்னைப்ஸில் போஸ்ட் போட்டிருந்தாங்க நியூ மாடல் என்னை தவிர்த்து நான் இல்லாமடா. ஆமாம் ஏன்னா வந்து ஃபார்மல்ஸ்லாம் போட சொன்னால் தான் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்துட்டு ஸோ பிரசாந்த்து பாலா அப்புறம் இன்னொரு மொத்தம் பத்து பேர் வந்தாங்க டெஸ்ட் ஷூட்டுக்கு. ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேர் செலக்டடு. இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. பட் பரவாயில்ல கமெண்ட்ஸில் வந்து கேட்டாங்க ப்ரோ அனல் ப்ரோ எங்கே ப்ரோ அப்படின்னு. அதுக்கு நேரம் ஸ்டார்டிங்கில் நிற்கும்போது கேட்டேன். ஆமாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்னைப்ஸ் வரும்போது என்னையே கேட்டாங்க ப்ரோ இவர் நல்லா இல்லை ப்ரோ ஃபஸ்ட்டு இருந்தவர் தான் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ புதுசாக ஒருத்தவங்களை ஃபோட்டோ போட்டிருந்தாங்கல்ல. ஸோ இன்றைக்கி அவங்கள அவங்க கமெண்ட்ஸில் வந்து அதை பார்க்கும்போது இது நார்மலாக நடக்கிறது தான் போல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சு. நம்பி யாரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் போட ஒரு மெசேஜ் பண்ணி சண்டை வேறு போட்டார் இவர் ஒரு கமெண்ட். ஆமாம் நேரில் வேறு போய் பேசினார். நேரில் போகலடா ஃபோனில் தான் கேட்டேன். இல்லை அப்போ எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒருத்தர் ஃபோட்டோ போட்டதும் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்ததில்ல. ஸோ அப்போ அது ஓகேவாக இருந்தது. என்னடா ஆண்ட்டு முத்தம் கொடுக்குறான் உனக்கு ஃபோட்டோ நல்லா வந்துச்சா வந்து அப்படியா இரு காட்டு. நெக்ஸ்டா பாலா நீ என் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுக்கலாம். எந்தில் தான் நல்லாயிருக்கு நீ உடனே கேட்கலாம் ப்ரோ. ஐஃபோன் கூட உன் ஃபோனை கம்பேர் பண்ணுறியான்னு எஃபெக்ட். ஏய் பிளாக் பார்க்குறவங்களாம் ப்ரோ நான் ப்ரோன்னு கேட்பாங்க என்ன. அப்புறம் ஹேண்டை ப்ரோ தத்ரூபமாக காட்டுறான் அந்த ஃபோட்டோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் இப்போ வந்து ஷூட் பிரேக்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆச்சு எங்கடா இது என்ன இவ்வளோண்டாயிடுச்சு. ஹேண்டோ உனக்கு எதாவது டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தா எப்பயும் இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கா. எனக்கு இன்னைக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் டெய்லியும் பீஃப் தான் டேஸ்ட் கம்மியாக இருக்குன்ற. ஆமாம் எப்பவுமே இருக்கிற டேஸ்ட் இல்லை இன்னைக்கு டேஸ்ட் மசாலா கம்மி இல்லை தண்ணியை காட்டுறா. ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் சொல்லு ஸ்மைலுக்கு என்ட்ரா எப்பவும் சாப்பிட்ற டேஸ்டாக இருக்குது. எனக்கு தெரியல ப்ரோ டெய்லியாக சாப்பிட்றேன் அதனால தான் உனக்கு கேட்குறேன். டெய்லி சாப்பிட்றவங்க தான் தெரியும் எப்பயாவது சாப்பிட்றோம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அப்படியே டெய்லியாக கமெண்ட் கொடுக்க முடியுமா. வேணாம் வேணாம் நம்ம குறை சொல்கிறது என்ன ஃபுட் ரிவ்யூவாக பண்ணுறோம் கிடைக்கிறத சாப்பிட வேண்டியது. இப்பயும் அப்படிதான் ப்ரோ இருக்கேன் பென்சில் மாதிரி. ஆன் பண்ணிட்டியா. ஆன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஃபார்மல்ஸ்லேருந்து நான் எஸ்கேப் லெஃப்ட் ஓவரர் செலக்டட் தானே. இல்லை இல்லை சும்மா இன்னைக்கு வச்சு அமுச்சுட்றேன் அப்படி திருப்பேன். இன்னும் தெரியலையா. இதுக்கப்புறம் அவன் தப்பிச்சிட்டான் நான் மாட்டினேன் ரெண்டாக வந்துச்சு. ஒன்றே தாங்க முடியாது ரெண்டு வேற ஃபார்மல்ஸ் தான் இனிமேல் ப்ரோ. இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்க ப்ரோ. அப்படியா. ஆமாம் எல்லாரும் பாலா
ஏய் கலர் கலர் பாலா கலர் கலர் பாலாங்க புஸ்குனு ஆனால் என்ன ஒன்று சாந்தா நீ சொல்லு சாந்தாக்கு இப்போ கும்பலாக இருக்கிறதுனால சாந்தாக்கு ஜாலியாக இருக்குன்னு போர் அடிக்க மாட்டேங்குது அப்போ நானும் ஆண்டோலாம் மட்டும் வரும்போது உனக்கு போர் அடிக்குது உனக்கு அப்பப்போ கேட்டி அவன் சொன்னது எல்லாருமே இருக்கும்போது அவனுக்கு ஜாலியாக இருக்கான் நம்ம ரெண்டு பேர்லாம் இருக்கும்போது போர் அடிக்குது அவனுக்கு போர் அடிக்குது அவன் சொன்னா இப்போ நீ இருக்கோ நான் போர் அடிக்கின்னு வார்த்தையை மென்ஷன் பண்ண நான் என்ன சொன்னா இரு 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 நான் சம்மந்தமா ரியாக்ஷன் கொடுக்கூடாது நான் என்ன சொன்னா இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா தானே வந்து டைம் போறதே தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன் ஸ்லோவா போகுது நீங்க இந்த டைம் அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் போர் அடிக்க தவிர டைம் போறதுன்றது வேற நீ ஸ்லோவா இருக்க ப்ரோ இதெல்லாம் நீ தவிர்க்கவும் ப்ரோ தயவு செஞ்சு சொல்றேன் இப்போ வந்து நாங்க எந்திரன் பார்ட் 3 ரோபோ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இங்கே இருக்கு பிரசாந்த் பிரசாந்த் அப்படியே நடந்து வாங்க கேஷுவல் போடுறதுனாலும் இருக்கலாம் ஃபார்மல்ஸ் போடுறது பிரசாந்தா இருக்கலாம் விளக்கண்ண போட்டோகிராஃபர் நவுரு இருக்கலாம் எந்திரன் ரோபோவை காட்டின்னு இருக்கோம் ஒருத்தன் பாருங்க எப்படி சுத்திக்கிட்டு இருக்கான்னு இங்க பாருங்க இட்ஸ் யூ தான் பயங்கரமா ரொம்ப நாளா போதும் இல்ல நீ பேசுறதுக்குள்ள நான் வீடியோ வச்சுட்டு போயிடலாம் போல கட் பண்ணிட்டு ஆண்டோ 10 மணி ஆகுது நான் என்ன சொன்ன 10 மணி ஆகுதுன்னு சொன்னேன் நீ யார வேணா இருக்கு 10 மணி ஆனா நம்ம சரகடியில் வாங்கி சாப்பிட்டா வீட்டுக்கு போனோம் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு இப்போ டயர்டா இருக்கு வீட்டுக்கு போனோம் உனக்கு அந்த பழக்கம் இந்த வருஷம் ஏன்னா இதோட நான் சாந்தா அடுத்த வருஷம் ஜான்வரி 1st தான் பார்க்கறேன் 10 வருஷம் இல்ல 2000 உப்மா 24 ஜான்வரி 1st எதனா மறந்து வச்சிட்டீங்கன்னா எத்துங்க இப்ப அப்புறம் ஒரு வருஷம் ஆகும் தொல்ல ரொம்ப தாங்க முடியல இந்த ஒரு வருஷம் நாளைக்கு நாளைக்கு
நிறைய போட்டோஸ் இருக்கு ஆனா எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஏய் இன்னொரு ரெண்டு வீடியோ வரணுமா? டேய் மூணு பேர் அது இல்ல எல்லா ரெண்டு பேர் கூட போறோம். நான் உன்னை பார்க்க மாட்டேன் நாளைக்கு. அதனால உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். எப்படிலாம் சாமானே. ஏய் என்னடா? ஏய் உன்ன ஹாப்பி நியூ இயர். நாளைக்கு உன்ன பார்க்கணும், நாளானிக்கும் பார்க்கணும். அங்க வந்து மூஞ்ச காட்டுறதுக்கு. டேய் சாந்தா தான்டா. சாந்தா! தெய்வ குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. ஆமாம், 12:30 ஆகுது. இவ்வளோ நாள் ஸ்னைப் ஷூட் போய் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கோம். அதான் ஐஃபோன் 2 ஐஃபோன் வந்து ஹேர் ட்ராப்பு எல்லாம் ஓகே தான், ஆனால் ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ அதனால் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காரணம் தான். ஏன்னா எல்லா ஸ்னைப்ஸில் இருக்கிற ஃபோன்லேயும் சரி ஆண்ட்ரோட ஃபோன்லேயும் சரி என்னோடய ஃபோட்டோ தான் அப்படி நிறைஞ்சிருக்கு வழியே ஷூட் ஃபோட்டோஸ்லாம். ஸோ அதனாலே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்து இப்போ தான் வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன். இன்றைக்கி தான் ஒரு 3 நாள் கழித்து நான் வீட்டில் சாப்பிட்றேன். ஆமாம், என் வீட்டில் சாப்பிட்டாலும் வந்து ராஜேஷ் வீட்டிலேருந்து, ராஜேஷ் இன்றைக்கி சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ அமல் கால் பண்ணி கேட்டான் ஏதாவது வச்சுக்கோ என்னடா சாப்பிட்றியாடான்னு. நான் இதே சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கே வெறுப்பாக இருக்குது. தொடர்ந்து ஒரு 3 நாளாக வெளியே சாப்பிட்டு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சாப்பிடுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இப்போது சிக்கன் எதுவுமே இல்லை, சப்பாத்தி குருமா ஃபினிஷ்ட், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ ஆல் தங் கைஸ். ஸோ நாளைக்கு என்ன கதைனா, நாளைக்கு 31st சாரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டே தான் 31st ஏதாவது ஒரு பிளான் போட்டு 1st ஒரு நல்ல வீடியோவாக போடணும். ஃபஸ்ட்டு வீடியோவே நல்ல வீடியோவாக இருக்கணும். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பாபாய், டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ.